குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த விடியலின் விதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் இந்த ஊடகத்தின் மூலமாய் சந்திப்பதிலே நான் மகிழ்வு கொள்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆற்காலூர் திருச்சபையினுடைய பேராயர் கணம் பேரர் பெருந்தகை வி. சாமுவேல் கெனடி பேராயர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஜபம் செய்வோம். கிருபையினுடைய எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கிருபியாய் தருகிற எல்லா நன்மையான இவர்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த விடியலின் விதைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வேற்றுள்ள உண்மைகளை எங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் ஆண்டவரே ஏற்புடையதாக இருக்க இந்த நாளின் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, என்னோடு சேர்ந்து பாமாலை 322 கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்ம நீதிமான் என்ற பாடலை 3 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் வராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரை சாந்தோருக்கவர்க்கலை அழுத்தும் கவலைகளாலே பலன் ஏதாகிலும் உண்டோ? நாம் நித்தம் சஞ்சல தீனாலே தவிப்பது புதபுமோ? நிசாரத்தாலே நமக்கு இக்கட்டதீகரிக்குது. சந்தோஷிப்பீதற்கான நாளில் வேதந்தவறிவார். அநேகன குணங்கள் காண அந்தந்த வேளை தண்டிப்பீவீரமாய் தீரும்பவும் தெய்வன்பு குறிப்பை தரும். கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இந்த விடியலின் விதைகள் இந்த நிகழ்ச்சியில் நான் இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2:4 வசனத்தினுடைய பிற்பகுதி. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, தூய பவுலிடத்திலே காணப்படுகிற குணங்களுள் அசாதாரணமான குணம், ஆங்கிலத்தை எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் என்று சொல்வார்கள், அது என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் தோல்வியின் சூழ்நிலையிலும் அவரது மகிழ்ச்சி நம் ஒருவராலும் கூட நம்ப முடியாத அளவு என்றும் நீடித்திருக்கிறது என்பதுதான் நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. எப்பொழுதும் அவர் சந்தோஷமாய் இருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்வின் திருப்பணி வாழ்வின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். சரி, இந்த மகிழ்ச்சியின் அனுபவம் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. முதலாவதாக அது இயேசு கிறிஸ்துவால் கற்பிக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம். ஆம், லூக்கா 6:22-23 மூலமாக அவர் கற்றிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்
என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படி சொல்லும் பொழுது அந்த நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஜனங்கள் மக்கள் நம்மை பகைக்கும் பொழுது, நம்முடைய பெயரை அவர்கள் பொல்லாதவன் என்று சொல்லி நமக்கு பெயரிடும் பொழுது, நம்முடைய பெயரை கேட்டாலே அவன் மிகவும் கொடியவன், அவன் மிகவும் துன்மார்க்கன் என்று நம்மை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் பாடுபடும் பொழுது இப்படிப்பட்ட அவப்பெயர்கள் வரும்பொழுது நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்தின் மூலம் அவர் மட்டுமல்ல நாமும் கற்றுக்கொள்வது என்னவென்றால், இயேசுவுக்காக கஷ்டங்களை ஏற்கும் பொழுது பரலோகத்தில் நமது மகிழ்ச்சியை அது அதிகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. மார்க்கு 10:30, லூக்கா 18:30. நீங்கள் ஆண்டவருக்காக இழக்கின்றதை 100 திரும்ப பெறுவீர்கள் என்ற இந்த பகுதியினை நாம், இந்த குறிக்கப்பட்ட இந்த வேத பகுதியினை, மார்க்கு 10:30, லூக்கா 18:30 குறிக்கப்பட்ட அந்த வேத பகுதியினுடைய கருத்துக்களை நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது, நாம் பூமியில் அனுபவிக்கும் துன்ப காலங்களை விட ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியான காலம் நீடித்திருக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். எனவேதான் ஆண்டவருக்காக துன்பங்களை துயரங்களை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பவுல் கற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மகிழ்ச்சி பரிசுத்த ஆவியினாலே வருகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய சொந்த முயற்சியினால் அல்ல, கற்பனையினால் அல்ல, அல்லது நம்முடைய குடும்ப வளர்ப்பு முறையினால் அல்ல. கலாத்தியர் 5:22 கூறுகிறது, ஆவியின் கனியோ சந்தோஷம். 1 தெசலோனிக்கர் 1:6 கூறுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தோடு நாம் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் தூய ஆவியின் மூலமாய் பெற்றுக்கொள்கிற சந்தோஷத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். எனவே முழுமையான மகிழ்ச்சி பரிசுத்த ஆவியினால் வருவதை பவுல் கற்றுக்கொண்டார் என்று நாம் சொல்லலாம். 3வதாக, சந்தோஷம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்ததாகையால் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அது நமக்கு வருகிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அருட்கொடையாகும், உலகத்தின் அருட்கொடை அல்ல. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நிலையற்றது என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அருட்கொடையாக நாம் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே பவுல் தனது படிப்பு, பதவி, பாரம்பரியம், அந்தஸ்து இவைகள் மூலமாய் கிடைக்கும் மகிழ்ச்சி நிலையற்றது என்று அறிந்து கொண்டார். எனவேதான் தேவனுடைய ராஜ்யத்தின் அருட்கொடையான மகிழ்ச்சி தான் எல்லா சூழ்நிலையிலும் நிலையானது என்று அறிந்து கொண்டார். 4வதாக, விசுவாசத்தின் மூலமாக, அதாவது ஆண்டவரை முற்றிலுமாய் நம்புவதிலிருந்து மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் ரோமர் 15:13 பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று ரோமர் நிருபத்திலே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1:25-26 உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படி உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே எங்கெல்லாம் ஆண்டவர் மீது வைக்கின்ற விசுவாசம் பெருகுகிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் பெறுகிறது என்பதை பவுல் இதன் மூலமாய் அறிந்திருக்கிறார். எனவே நமது நிலையான மகிழ்ச்சி உலக பொருட்களினாலோ செல்வங்கள் மீது நம்பிக்கையின் சார்ந்ததல்ல, பதிலாக எல்லாவற்றை விட இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தை சார்ந்ததாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 5வதாக, இயேசுவே ஆண்டவர் என்று பார்ப்பதிலிருந்து அறிந்து கொள்வதிலிருந்து இந்த மகிழ்ச்சி நமக்கு வருகிறது என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் நம்மை ஆளுகிறவராய் நமக்கு எஜமானராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இல்லையா. எஜமானர் என்று சொன்னால் நம்மை ஆளுகிறவர் என்று பொருள். எனவே நமது மகிழ்ச்சி யார் நமது எஜமானர் என்பதில் அறிந்து கொள்வதில் இருக்கிறது, முடிவு செய்வதில் இருக்கிறது. பிலிப்பியர் 4:1
நான்காம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் என்று சொல்லுகிறேன். நான் ஆகவே ஆண்டவர் நமக்கு எஜமானராயிருக்கும் பொழுது மகிழ்ச்சி, நமக்கு நிறைவான மகிழ்ச்சி, முழுமையான மகிழ்ச்சி வருகிறது என்பதை பார்க்கும். ஆகவே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இரண்டு எஜமான்களுக்கு நாம் ஒரு நாளும் ஊழியம் செய்யக்கூடாது. ஆகவே யார் நமது எஜமான் என்பதை தீர்மானிப்பதிலிருந்து நமது நிலையான மகிழ்ச்சி அமர்ந்திருக்கிறது, அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள. ஆறாவதாக, வஞ்சகமான சூழ்நிலையிலும் இந்த மகிழ்ச்சியான ஆதாரங்களில் நாம் கவனம் செலுத்த, நமக்கு உதவ கடினமாக நம்மோடு சேர்ந்து உழைக்கும் சக விசுவாசிகளிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுடைய ஐக்கியம் உண்டென்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே அதை நாம் சொல்லுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தமஸ்கு தெருவிலே தடுமாறி கண் தெரியாமல் கீழே விழும்போது அவருடைய நண்பர்கள் அவர்களை கைலாக கொடுத்து அழைத்து செல்லவில்லை என்று சொன்னால், அவரை உற்சாகப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவரோடு பணியாற்றிய பர்னபா, லூக்கா போன்றவர்கள் அவரை உற்சாகப்படுத்தவில்லை என்று சொன்னால், பவுல் இப்படிப்பட்ட விசுவாசம் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த ஊழியத்திற்கு ஒருவேளை தொடர்ந்து வந்திருப்பாரா என்பது சந்தேகம். எனவேதான் பவுல் 2 கொரிந்தியர் 1:24 இப்படி சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வி ஒர்க் வித் யூ ஃபார் யுவர் ஜாய், ஃபார் யூ ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் யுவர் ஃபெய்த் என்று மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே நம்முடைய சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள், சக விசுவாசிகளும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். அதே எனவேதான் நாம் திருச்சபைகளையும் அநேக ஊழியங்களையும் நாம் அதிலே பங்கு கொள்ளுகிறவர்களாய், அவர்களோடு சேர்ந்து நாம் உழைக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அவரிடத்திலிருந்து நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். 7வதாக, துன்பத்தின் மூலம் துன்பத்தை பெற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து நாம் உறுதிப்படுத்துவதின் விளைவாக மகிழ்ச்சி வருகிறது என்பதை குறித்து பவுல் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 5:3-4 பார்க்கிறோம் அதை குறித்து. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பெருமையையும், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். 1 பேதுரு 4:12-13 பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறதை பவுல் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, நான் சகல உபத்திரவங்களிலும் நான் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லும் பொழுது நாம் இன்னும் பவுலை போல இல்லை என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 11:1 அவர், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று அவர் இன்றும் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் பார்த்து அழைக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள் மகிழ்வான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நிறைவான முழுமையான உறுதியான மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக உள்ள ஆண்டவருடைய திருப்பணி வாழ்விற்கும், தூய ஆவியருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தின் மீது வைத்திருக்கும் விசுவாசத்திற்கும், அவரையே நம்முடைய எஜமானராய், அதாவது இயேசுவே நம்முடைய எஜமானராய் என்று ஒப்படைப்பதற்கும், சக விசுவாசிகளுடைய ஐக்கியத்திற்கும், பாடுகளின் ஏற்பிற்கும் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
அருமையான மக்களை சந்திக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய போலடிகளார் மூலமாக நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனரமயமாய் மகிழ்ச்சியாக இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய தலைவர் ஆற்காடு லுத்தரன், திருச்சபையினுடைய பேராயர் ஐயாவிற்காகவும், உதவி தலைவர், செயலாளர், பொருளாளர், கல்வி வாரிய குழு தலைவர், ஆளும் குழு உறுப்பினர்கள், திருச்சபை மக்கள் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அனைவரும் இந்த காலங்களிலே பாதுகாப்பாகவும் உங்களுடைய கிருபையிலே நாங்கள் எங்களை வழிநடத்தி கொள்ளவும் நீர் எங்களை வழிநடத்த இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கேட்ட செய்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாய் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையும் மாற்றலுமான ஆட்சியும் மாட்சியும் நம் அனைவரோடும், திருச்சபை மக்கள் அனைவரோடும், திருச்சபையோ இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் தங்கியிருந்து வழிநடத்தி பாதுகாப்பதாக.